தூத்துக்குடி கைலாசபுரம் சைட்டு ஃபவுண்டேஷன் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா டைபிஎம் காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. 750 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 16 லட்சம் பட்ஜெட்டு. ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே 7 அடி தோண்டி இருக்கும். ஃபுல்லாகவே கிளே களிமண் பகுதி, ஃபுல்லாகவே வயல் பகுதி. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா கீழே 3 ஃபீட், மேலே 3 ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கோம். டைபிஎம் காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. காங்கிரீட் ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ எக்ஸ்டீரியர் காங்கிரீட்டு போட்டுருக்காங்க. ஸோ மிஷன்ஸ் நிற்காங்க. நம்ம சைட்டு ஸோ குண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உள் பக்கத்தில் பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபவுண்டேஷன் அகலமே, குண்டுகளோட அகலமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வரும். ஸோ அதனால் நமக்கு பண்ண தேவை கிடையாது. காங்கிரீட் ஓடிச்சிருக்கு. டைபிஎம் காங்கிரீட் 8mm 4mm ஐசோனியம் 550 யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். தூத்துக்குடி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா 1100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட். ஸோ சாம்பர் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக்ஸு. ஸோ டைபிஎம் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பர் பிரிக் பாருங்கள். ஸோ விஎன்பி பிரிக்ஸு சாம்பர் பிரிக் தான். ஸோ இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு பிரிக்ஸில் இது ஒரு பிரிக்கு. ஃபுல்லாகவே உப்பு தண்ணி இல்லாமல் ஆற்று தண்ணியில் தான் இந்த சாம்பர் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கு பிரிக்ஸு. டைபிஎம் காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ கோடு போடணும், க்ரூமிங் பண்ணணும் சொல்லுவாங்க பேர் பாருங்கள். ஸோ அந்த க்ரூமிங் பண்ணிங்கன்னா கிராக்ஸ் வராது. ஸோ ஏன் இந்த செங்கல் குத்திருக்காங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஏன் குத்திருக்காங்கன்னா ஸோ குண்டுகள் மரத்தில் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ எங்கேயுமே லோடு வரும் ஆக்ட் ஆக போகிறதில்ல. இந்த 3 இன்ச்சஸும் இந்த 3 இன்ச்சஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டம்மி தான், லோடு உட்கார போகிறதில்ல. உதாரணமாக பிரிக் பார்த்திங்கன்னா இந்த சென்டராக தான் பிரிக் உட்காரும். ஸோ இந்த 9 இன்ச்சஸில் தான் பிரிக் உட்காருது. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம நினச்சிடும், எங்கெல்லாம் செங்கல் கட்டு கட்டுறோமோ அந்த இடத்துல மட்டும் தான் காங்கிரீட் போடுறோம். இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி கிடையாது. 3 இன்ச்சஸ் உள்ள வச்சு வைக்காமல் அவுட்டருடைய இதில் வச்சு கட்டுவோம். பட் இதில் பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் வச்சு கட்டாமல் 3 இன்ச்சஸ் உள்ள வச்சு தான் கேட்டுவோம். குண்டுகள் ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட சோறு ஒரு 3 இன்ச்சஸ் உள்ள தான் இருக்கும், ஸ்பேஸ் வேஸ்ட்டாக தான் போகும். பட் இதுதான் மெத்தேடு. என்ன கேட்டினா கீழே 1.5 அடி, மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 இன்ச்சு 1.5 அடி வரும், அதுக்கு மேலே 3/4 அடி வரும். ஸோ இப்படி தான் ரேஷியோ குறைஞ்சிட்டே போகும். இதுதான் ஸ்டெப் ஃபூட்டிங்ஸ் மெத்தடில். ஸோ லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸில் கேட்கக்கூடிய ஃபவுண்டேஷன் மெத்தட் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டு போகிற மெத்தடில் தான் லோட் ஈவனாக ஆக்ட் ஆகி, உதாரணமாக காங்கிரீட்டில் வெயிட்டை அதனுடைய லோட் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபவுண்டேஷனுடைய குண்டுகள் கீழே வரைக்கும் போய் பூமி கீழே போய் நியூட்ரலைஸ் ஆகி 0 ஆகும். ஸோ இதுதான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு வந்த மெத்தட். இந்த பந்தயங்கள மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மாட மாளிகையிலிருந்து பழைய பல கோயில்கள் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் குண்டுகளை தான் கேட்டினாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 20 வருஷமாக தான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க. ஸோ லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாடி வரைக்கும் கிடைக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எல்லா விதமான மண் தரைக்கும் ஏற்ற ஃபவுண்டேஷன், பட் ப்ராப்பராக செஞ்சால் குவாலிட்டி தான். ஸ்கொயர் ஃபீட் நம்ம 1800 ரூபா பண்ணிகிட்ருக்கோம். மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் லோட் பேரிங்கில் 2000 பண்ணிகிட்ருக்காங்க. சொந்தமாக ஹைக்கிங் டேட்டர்ஸ் வரக்கூடிய ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்காங்க, ரேட் கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 550 யூஸ் பண்ணியிருக்கோம். கவர் பிளாக்ஸ் ஸோ காங்கிரட் போட்டுருக்காங்க. ஃபவுண்டேஷன் பாருங்கள் ஹைட் ஜாஸ்தி, மேசன்ஸுக்கு இடுப்பளவு இருக்குது, மேலே இருக்குது. 4 அடி சொல்லியிருக்காங்க, பட் நம்ம எக்ஸ்ட்ராவே தான் பண்ணியிருக்கோம். 4.5 அடி 4.75 அடி வரும், ஏன்னா சில இடங்கள்ல மேடும் பள்ளம். ஸோ இது போல் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள், நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணி கொடுக்கலாம். தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸில் அனைத்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங், வாட்டர் ப்ரூஃபிங், ட்ராயிங்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கன்சல்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல் வேணால் மெட்டீரியல் சப்ளை பண்ணுவோம். சிமெண்ட், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாமே உங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்து பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அனைத்தும் ஆலோசனைகள் நம்மளை கான்டக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட நம்பர் 9705032352. ஏதோ டவுட்ஸ்னால் நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம்.